சீனாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற திருவாரூரைச் சேர்ந்த இளைஞருக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். நீடாமங்கலம் அடுத்த செட்டிச்சத்திரம் பெரியார் நகரைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியா சார்பில் பங்கேற்று வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இந்நிலையில் பிரவீன் சித்திரவேலுவின் வீட்டிற்கு நேரில் சென்று முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் மாலை அணிவித்து பரிசளித்தார். அதனைத் தொடர்ந்து பிரவீன் சித்திரவேலுவின் பெற்றோருக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட புதிய பேருந்து நிழற்குடை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. சாக்காங்குடி கிராமத்தில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக எம்எல்ஏவுமான அருண்மொழிதேவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் கீரப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் எஸ்பி கருப்பன், மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் முருகுமணி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், மாவட்ட மாணவரணி தலைவர் வீரமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அணைக்கல் பாளையத்தில் அதிமுகவின் 52 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கழக கொடியேற்றும் நிகழ்ச்சி முடக்குறிச்சி ஒன்றிய கழக செயலாளர் கதிர்வேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான கே வி ராமலிங்கம் கலந்து கொண்டு கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இணைப்புகளை வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தினரசு, சிவசுப்பிரமணி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன், முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம், பகுதி கழக செயலாளர் முருகசேகர், ஜெயராஜ், ராமசாமி, முடக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தலைவர் கணபதி, ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் மயில்சாமி, அணைக்கல் பாளையம் தங்கராசு, கவுன்சிலர்கள் ராணி பழனிசாமி, குமார் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயல் அடுத்த நுளம்பூரில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் தலைமையில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டு கழக மகளிரணி, இளைஞர்கள், இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் நாகூர் தர்கா பகுதியில் 6, 7 மற்றும் 8வது வார்டுகளுக்கான அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக கழக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாபு முருகவேல், நாகூர் நகர கழக செயலாளர் ரம்சான் அலி உள்ளிட்டோர் பங்கேற்று இளைஞர், இளம்பெண் பாசறை மற்றும் கழக மகளிரணி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர்கள், நாகூர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன், அதிமுக ஆட்சியில்தான் சிறுபான்மையினருக்கு எண்ணற்ற பல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது என தெரிவித்தார். கூடுதலானவர்களுக்கும் பயணம் செய்ய அனுமதி கொடுத்தது அதிமுக ஆட்சி, அது எடப்பாடியார். இதை யாரும் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது, நான் உண்மையை சொல்றேன். அதே போல நாடு முழுக்க இருக்கிறவர்கள் ஹஜ் யாத்திரைக்கு சென்னைக்கு வந்து விமான நிலையத்திற்கு வருகிற போது அவர்கள் தங்கி செல்வதற்கு இட வேண்டும் என்று கேட்ட போது அதற்கும் இன்றைக்கு நிதி ஒதுக்கி நீங்கள் தங்கி செல்வதற்காக மிகப்பெரிய வசதியை செய்து கொடுத்தவரும் எடப்பாடியார் என்பதை நீங்கள் மறந்திருக்க முடியாது. சென்னை அடுத்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஐஎஸ் இன்பதுரை பங்கேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் திண்டு உத்தமராஜ், ஆவடிக்குமார் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். பெரம்பலூரில் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பா மோகன் கலந்து கொண்டு ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதில் முன்னாள் எம்பிக்கள் மருதராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் மற்றும் ஒன்றிய பேரூர் நகர பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணக்காவளம் பிள்ளை நகரில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா பங்கேற்றார். பகுதி செயலாளர் ஜெனி தலைமையில் திமராஜபுரம், பாளையங்கோட்டை, விஎம் சத்திரம் ஆகிய பகுதிகளிலும் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா,
இன்னும் 2 நாட்களில் மாநகர் முழுவதும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் நிறைவடையும் என தெரிவித்தார். மிக மிக துரிதமாகவும் மிகவும் நல்ல நேர்த்தியான முறையிலும் பூத் கமிட்டி வேகமாக அமைத்து முடித்திருக்கிறார்கள். இன்னும் 2 தினங்களில் இந்த மாநகர் முழுக்குமே பூத் கமிட்டி அமைக்கும் பணி பூர்த்தியாகிவிடும். சேலத்தில் பிரபல மருத்துவர் செல்வராஜன் இல்ல திருமண விழா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்றது. திருவக்கவுண்டனூர் பைபாஸ் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், சி விஜயபாஸ்கர் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள கழக அலுவலகத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் எஸ்ஆர்கே அப்பு தலைமையில் மகளிர் குழு, இளைஞர், இளம்பெண்கள் பாசறை மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முக்கூர் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர், மாநகர மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியின் பாமக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுகவில் இணைந்தார். வேம்பத்தி ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள சரஸ்வதி பாமகவிலிருந்து விலகி ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையின் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தார்.